இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமம் லேகி தான்ப்பா. அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன், அரிசி திப்பிலி பாருங்கள், 1/4 டீஸ்பூன், 2 ஏலக்காய், 15 திராட்சை, 4 பேரிச்சி மிளகாய் தட்டேன், காஞ்ச நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, நான் ஏற்கனவே நெல்லிக்காய் வத்தல் குழம்பு உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதில் காஞ்ச நெல்லிக்காய் நான் பெரிய நெல்லிக்காய் ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் 1/4 டீஸ்பூன், விராலி மஞ்சள், சுக்கு, வெல்லம், அதுக்கப்புறம் நெய் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இதுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு எள்ளெண்ணெய் நம்ம ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம வறுக்க பொருளெல்லாம் வறுத்தெல்லாம் வாங்கப்பா. 1/2 டீஸ்பூன் அரிசி திப்பிலி போட்டாச்சு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருந்தோம் அதையும் போட்டாச்சு, விராலி மஞ்சள் நல்லா நுணுக்கி போட்டுட்டேன், அதுக்கப்புறம் சுக்கு நுணுக்கி போட்டுட்டேன்ப்பா. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பொன்னிறமாக வறுக்க போகிறோம். நான் அடுப்பு பற்ற வைக்கல, இனிமேல் தான் அடுப்பு பற்ற வைக்கிறேன், நல்லா பொன்னிறமாக வறுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ப்பா. அடுப்பு சிம்மிலையே வச்சுருக்கேன்ப்பா. சிம்மில் வச்சு நம்ம வறுத்தால் தான் நம்ம விராலி மஞ்சள்லேருந்து அரிசி திப்பிலேருந்து ஓமம் வரைக்கும் நல்லா செவக்க வறுக்க முடியும். நான் அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன், அதேமாதிரி நீங்களும் சிம்மில் வச்சு செய்யுங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம அது வெடிக்கிற சத்தம் கேட்கும் போதே நம்ம வச்சுருந்த 2 ஏலக்காய் நம்ம காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, பெரிய நெல்லிக்காய், அதையும் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வறுத்ததை மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு சூடு ஆறட்டப்போ நான் வானலில் வெல்லம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வெல்லத்தை நம்ம பாவு காய்ச்சிக்கலாம்ப்பா. பாருங்கள் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு மழமான்னு அரைச்சாச்சுப்பா. இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த காஞ்ச திராட்சை இருக்க பாருங்கள் அதையும் போட்டுக்க போகிறோம். அதேமாதிரி நம்ம பேரிச்சி மிளகாய் இருக்குது இல்லையா, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம்ப்பா. அப்போ தான் நமக்கு அது நல்லா மஞ்சி வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் அப்படி போடுறேன், ஆனால் நான் கட் பண்ணி தான் போட்டு அரைப்பேன். இப்போ இதையும் அரைச்சிட்டு நான் வெள்ளப்பாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கட்டி முட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன், நம்ம இதில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம காஞ்ச திராட்சை அப்புறம் பேரிச்சம்பழம் போட்டு அரைச்சோடனே இப்படி கட்டி ஆயிடுச்சு பாருங்கப்பா, தெரியுதுங்களா கட்டி கட்டியாக. இதுதான் நம்மளுடைய கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதை வெள்ளத்தில் போட்டுடலாம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வெள்ளப்பாவில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன்ப்பா. இப்போ நம்ம நம்ம கையாலே எடுத்து போடலாம், வேஸ்ட் ஆகிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம வெள்ளப்பாவில் போட்டுட்டு கிண்டிட்டு நான் காமிக்கிறேன்ப்பா. பாருங்கள் நம்மளுடைய லேகியம் நல்லா வெள்ளத்தை கூட கரைஞ்சி வருதுப்பா. இது பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் தண்ணியாகாத கட்டியாக ஆகிடும்ப்பா. இன்னும் கொஞ்சம் கிண்டணும், கிண்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய லேகியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நெய் ஊற்றிக்கலாம். 10 ரூபா பாக்கெட் போதும்ப்பா நெய், சின்ன நெய் பாக்கெட்டு. அவ்வளோதான்ப்பா, நம்ம லேகியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறின பிறகு ரவுண்டு எள்ளெண்ணெய் கையில் தொட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய ஓமலையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பா. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சோண்டு எள்ளெண்ணெய் தொட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா அது மாட்டும் இருக்கும்ப்பா, காலத்துக்கும் கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். நீங்கள் எந்த விசேஷம் நாளாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லேகியம் செஞ்சு வச்சுடுங்கப்பா, வீட்டில் ரெகுலராகவே நம்ம இதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு வாட்டி இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுடுது முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.